வெளிப்புற தமனி நோய் உள்ள நோயாளிகள் இந்த EECP சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்ள முடியுமா? பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், அதாவது கால்களில் உள்ள இரத்த குழாயில் வந்து அடைப்பு, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து EECP சிகிச்சை முறையை கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் இருதய நோயாளிகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிஸும் இருக்கும். அப்படி டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து காலில் இருக்க ரத்த குழாயில் வந்து அடைப்புகள் இருப்பதற்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து நம்ம EECP சிகிச்சை செய்கிறவங்களுக்கு வந்து காலில் வந்து சிறு சிறு அடைப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் மேஜர் வெசலில், அதாவது 90-100% வந்து அடைப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம EECP சிகிச்சை முறை செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அந்த காலில் இருக்க ரத்த ஓட்டம் வந்து இருதயத்துக்கு செலுத்த முடியாது. அந்த அடைப்பினால் வந்து அந்த காலில் இருக்க ரத்த ஓட்டம் வந்து இருதயத்தை நோக்கி செலுத்த முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து EECP சிகிச்சை முறையை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது.